So good morning to all. If we have the three motions, constrained motions, completely, incompletely, successfully. That's why we have incompletely constrained motion. This is the definition. Now, this is the diagram. Definition: when the relative motion between two links can take place more than one direction, then the motion is said to be an incompletely constrained motion. இது எப்படி புரியுதுனா இந்த பிளாக் பாருங்க இந்த ஒரு ஃபிக்ஸ்டு பிளாக் இருக்கு இந்த ஃபிக்ஸ்டு பிளாக்ல ஒரு ஷாஃப்ட் இருக்கு இந்த ஷாஃப்ட் என்ன பண்ணலாம் ரொட்டேட் ஆகலாம் முன்னேயும் மூவ் ஆகலாம் அப்ப இது வந்து என்ன ஒரு டைரக்ஷன் மேல ரொட்டேட் ஆகுது அப்ப இந்த மாதிரி உள்ள மோஷனுக்கு என்ன சொல்றோம் நம்ம இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் நம்ம கன்ஸ்ட்ரைன்ட் சொல்ல முடியாது என்ன ஆகுது இது ரொட்டேட்டும் ஆகுது முன்னேயும் மூவ் ஆகுது திஸ் இஸ் கால்ட் அஸ் எ இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் ரைட் அடுத்த டைப் என்ன அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் மோஷன் இதே மாதிரி ஒரு ஷாப் வந்து இருக்கு பாருங்களேன் ஒரு ஃபிக்ஸ்டு பிளாக் இருக்கு ஹோல் உள்ள ஒரு ஃபிக்ஸ்டு பிளாக் இருக்கு அதுல ஒரு ஷாப் வச்சிருக்கேன் ஆனா அந்த ஷாப் நான் என்ன பண்ணிட்டேன் கீ போட்டு அந்த பிளாக்கையும் ஷாப்டையும் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்ப இந்த ஷாப் ரொட்டேட் ஆச்சுன்னா அந்த பிளாக்கும் சேர்த்து ரொட்டேட் ஆகும் அப்ப என்ன பண்றாங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா நான் என்ன பண்றேன் அது ஒரு மோஷனை ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்ன மாதிரி மோஷனை ரொட்டேஷன் மோஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒன்லி ரொட்டேஷன் மட்டும்தான் பண்ணுவோம் லீனியராக என்ன பண்ணுறேன் பிளாக் பண்ணிட்டேன் திஸ் இஸ் கால்ட் அஸ் எ சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் மோஷன் அது டெஃபினேஷன் எப்படி இருக்கு பாருங்க வென் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த டூ லிங்க்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பை இட் செல்ஃப் அதால் கம்ப்ளீட் பண்ண முடியல நான் என்ன பண்ணுறேன் பட் இட் இஸ் அச்சீவ்டு பை த சம் அதர் மீன்ஸ் வேற எது மூலமாக நான் அச்சீவ் பண்ணுறேன் எப்படி ஒரு கீ மூலமாக நான் என்ன பண்ணுறேன் அந்த ஷாஃப்ட்டையும் அந்த பிளாக்கையும் நான் என்ன பண்ணிட்டேன் ரிஜிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த பிளாக்கும் ரொட்டேட் ஆகும் தென் த சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா